வெல்கம் பேக் டு வீட்டு கே ஃபோட்டோகிராஃபி. வேன்கார்ட்லேருந்து வந்திருக்கிற ஒரு கேமரா பேக், 49BF VEO Select அப்படிங்கிற மாடல் தான் இது. இந்த மாடல் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது வீடியோ கேமராவுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா, இல்லை நம்மள மாதிரி ஸ்டில்ஸ் ஃபோட்டோகிராஃபிக்கும் இது யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கேமராவில் பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஓகே, சைடில் ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்கிற கிளிப்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, சைட்லேயும் கூட தூக்கிக்கலாம் அந்த பேக்கை. வீல்ஸ் எதுவும் கிடையாது, மேலேயும் தூக்கிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, லேப்டாப் வைக்கலாம், என்டி ஃபில்டர்ஸ், மெமரி கார்ட்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பரான இடம், பென் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்குது. வெரி குட். ஒன்று ஒன்றா செட் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு மெயின் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணலாமா? பியூட்டிஃபுல். 1, 2, 3 பவுச்சு. யூஸ் பண்ணின மெமரி கார்ட்ஸ், யூஸ் பண்ணாத மெமரி கார்ட்ஸ்னு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம் அது, சீரியஸ்லி. இது ஒரு ட்ராவல் பவுச் மாதிரி இருக்குது. ட்ராவல் பவுச்சில் கேமரா சம்மந்தப்பட்ட விஷயம் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், இல்லை பர்சனல் சம்மந்தமான விஷயங்களையும் வச்சுக்கலாம். ஓகே, இது அனிமே ரெயின் கவர்னு நினைக்கிறேன். இது போக எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது? சும்மா இவங்க செக்ரிகேட் பண்ணியிருக்கிறத வச்சு பார்த்தாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 14 கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே இப்படியே வச்சிட முடியாது. ஸோ ஒவ்வொரு கேமராவும் நம்ம அடுக்கி பார்ப்போம் எப்படி வருது அப்படிங்கிறது. ஓகே, டெப்த் நல்ல டெப்த் இருக்குங்க, சீரியஸ்லி நல்ல டெப்த் இருக்குது. 70-200 அப்படி வெர்டிகலாலாம் வைக்க முடியாது, ஆனால் ஒரு 24-70 லென்ஸ், 2.8 லென்ஸ், 16-35 லென்ஸ் அதெல்லாம் ஈஸியாக வைக்கலாம் வெர்டிகலாக. ஓகே, 70-200 லென்ஸ் ஃபர்ஸ்ட்டு. இதை நம்ம நிக்கான் பாடியில் மாட்டிடலாம். இவ்வளோ பெரிய லென்ஸு இவ்வளோ தூரம் வருது அப்படின்னாக்கா நான் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இங்கே பிரித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் லென்ஸ் டவுன். ஓகே, ஃபஸ்ட் லென்ஸ் வச்சாச்சு. செகண்ட் கேமரா இப்போ இங்கே ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் நானே பண்ணிக்கிறேன். அடுத்த கேமரா இங்கே வச்சிடலாம். ஸோ ரெண்டு பாடி ஆச்சு, டைட்டாக மூடி வச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி லென்ஸ் மூடிகள் எல்லாம் என்ன பண்ணலான்னா இந்த பவுச்சில் வேணால் போட்டு வச்சிடலாம். இப்போதைக்கு யூஸ்வலி இதை தான் நான் ஃபஸ்ட்டாக தொலைப்பேன். நிக்கான் 14-30 F4 லென்ஸு, இது எதில் ஃபிட் ஆகும் அதுலேயே அழகாக ஃபிட் ஆகுது. பக்கத்தில் அவ்வளோ இடம் இல்லை அப்படிங்கிறதுனால சும்மா ட்ரிகர் மட்டும் போட்டு வைக்கிறாங்க. ஃப்ளாஷை இப்படியே கூட வைக்கலாம், இப்படி வைக்கிறதுக்கு இடம் பத்தாது, லென்த் ஜாஸ்தி, ஆனால் இப்படி கூட வைக்கலாம். கலர் செக்கர் பாஸ்போர்ட் இது எப்போவுமே என் கூடவே தான் இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போட்டு வச்சுக்கிறது நல்லது. என்டி ஃபில்டர்ஸ், கிரே கார்டு, கிரே கார்டு சும்மா இப்படி மேலே கூட வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இந்த மாதிரி இந்த துணி சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் வந்து கேமரா மேலே அந்த மாதிரிலாம் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் இருக்கும். நான் யூஸ்வலி அப்படி தான் வச்சிருப்பேன். இன்னும் எவ்வளோ கேமரா பாடிஸ் வைக்க முடியுதுன்னு பார்க்கலாமா? மூணாவது கேமரா பாடி, 28mm லென்ஸு, 85mm லென்ஸு, 16mm F1.4 லென்ஸு, சார்ஜர் எப்போவுமே இம்பார்ட்டண்ட், எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் போட்டாச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்கா? இல்லை, ஆக்சுவலி இல்லை. இருங்க, இதெல்லாம் தூக்கி இங்கே போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ், இன்னொரு ஃப்ளாஷ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு ஃப்ளாஷும் எடுத்துக்கலாம் கையில். ஸோ இப்போ மொத்தமாக எத்தனை பாடி வச்சுருக்கேன் நான்? 3 கேமரா பாடி, 1, 2, 3, 4, 5, 6 லென்ஸு, 3 கேமரா பாடி வைக்கிற அளவுக்கு இதில் இடம் இருக்குது. ப்ளஸ் என்டி ஃபில்டர்ஸு, தேவையான ஃபில்டர்ஸு, கலர் செக்கர் பாஸ்போர்ட்டு, இதுக்கப்புறம் கிரே கார்டு, இதெல்லாமே வைக்க முடியுது. பிளாக் மேஜிக் பாக்கெட் சினிமா எங்கேயாவது வைக்க முடியுதான்னு பார்த்தேன், ஆனால் இதில் வைக்க முடியலை. பட் இட்ஸ் ஓகே, இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு கேமரா பேக்குன்னு. கண்டிப்பாக இன்னொரு கேமரா பேக்கு தான் போயானும், பட் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை எனக்கு. மொத்தத்தில் இந்த கேமரா பேக் நிஜமாக நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃபில்டர்ஸ் இருக்குது, எஸ் தூக்கி போடலாம். சின்ன சின்ன ஆக்சசரிஸு இங்கேயும் போட்டுக்கலாம். அப்படி சைடில் இந்த இடத்துல நிறைய இடம் இருக்குது, இங்கே கூட போட்டு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் அண்ட் சார்ஜர், இன்னும் பவுச்சஸ் கூட இருக்குது, இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஆக்சுவலி இருந்தாலும் நான் கொஞ்சம் எவ்வளோ கன்சர்வேட்டிவாக இருக்க முடியுமோ இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நான், அவ்வளோதான். இது போக கோப்ரோ, கோப்ரோ எங்கேயாவது வைக்க முடியுமா? இங்கே தூக்கி வச்சுக்கலாம் கோப்ரோ. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த பேக்கில் வைக்க முடியுது. இது ஒரு நல்ல விஷயம் தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பேக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி பார்த்துருவோம். நான் கூட அடைச்சி க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சேன், ரொம்ப ஈஸியாக க்ளோஸ் ஆகுது. ரொம்ப ஹெவியாக போட்டுக்காமல் இருக்கிற வரைக்கும் ஓகே. ஸோ முன்னாடி இப்போ இங்கே லேப்டாப் வச்சுருவோமா? ஸோ 15-inch மேக்புக்கு தான், இதை உள்ளே வைக்க முடியுதா? சூப்பர், செமையாக ஃபிட் ஆகிடுச்சு. 17 inches வரைக்கும் கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் அது ரொம்ப லிமிட்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். 15 inches ரொம்ப நல்லாயிருக்கு. பின்னாடி இருக்கிற பேடிங்கும் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குது. அதாவது இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணின பேக்ஸ்லேயே நல்ல பெஸ்ட்டு பேடிங்னு அதை தான் சொல்லுவேன் நான். கண்டிப்பாக நல்ல திக்காக இருக்குது, நல்ல சாஃப்டாகவும் இருக்குது, முதுகு வலி அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் ஷோல்டர்லேயும் இருக்குது.
ஷோல்டர் பேடிங்கும் முதுகு அளவுக்கு ஷோல்டரில் இல்லை, ஆனால் ஷோல்டர் பேடிங்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ வெயிட் நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, வேன்கார்ட் 49BF அப்படிங்கிற கேமரா பேக் பேக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் லிங்க் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் பார்த்து வாங்குறதுன்னா வாங்கிக்கலாம். ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். I wish to be me.